ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மயில் அகாடமி நீட் யூடியூப் சேனல். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய நீட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது என்டிஏலேருந்து வரக்கூடிய அப்டேஷன்ஸ், எம்எம்சியிலேருந்து வரக்கூடிய அப்டேஷன்ஸ், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலேருந்து வரக்கூடிய அப்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனல் வழியாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸை நாங்கள் பாஸ் பண்ணுறோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக தெரியணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் வரும். ஓகேங்களா, இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கு எவ்வளோ மார்க் இருந்தால் நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸில், ப்ரைவேட் காலேஜஸில், செமி கவர்மெண்ட் காலேஜஸில் நம்ம வந்து ரிசீட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 92.5% இவ்வளோ மார்க்கும், 7.5% இவ்வளோ மார்க் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஃப் சைடில் நம்ம ஒரு மார்க் கேட்டகரி நம்ம சொல்லலாம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவை ஃபுல்லாகவே கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் எல்லா கேட்டகரிஸ்க்குமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் கேட்டகரி வைஸ் 92.5 கேட்டகரிக்கும் எவ்வளோ மார்க் இருந்தது, செமி கவர்மெண்ட்டில் எவ்வளோ மார்க் இருந்தது, ப்ரைவேட் காலேஜஸ் அரவுண்டு 18 காலேஜஸில் ரெண்டு கேட்டகரிக்குமே எவ்வளோ மார்க் லாஸ்ட் இயர் 2021 எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா அந்த லாஸ்ட் இயர் ப்ரெடிக்ஷன்ஸை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து எவ்வளோ மார்க்குக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சான்சஸை வந்து நம்மளால் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நம்மளால் சொல்ல முடியும். பட் 100% ஷூராக அதே மார்க் தான் வரும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ப்ரிடிக் பண்ண வேண்டாம். நம்ம சொல்கிற மார்க்லேருந்து மோர் ஆர் லெஸ் 5 மார்க்ஸ் ஆர் 10 மார்க்ஸ் டிஃப்ரென்சஸ் கண்டிப்பாக இருக்கும், அதையும் நம்ம சொல்லிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல் வழியாக நம்ம போன வருஷம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்களுக்கு நம்ம சொன்ன மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரிக்கு 591 சொல்லியிருந்தோம், பிசிக்கு 548, பிசி முஸ்லீமுக்கு 522, எம்பிசிக்கு 513, எஸ்சிக்கு 436, எஸ்சிஏக்கு 363, எஸ்டிக்கு 319. இந்த மார்க்கு 2020 இருந்தாங்க, அந்த 2020 21 இந்த மார்க்கை பேஸ் பண்ணி கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கட் ஆஃபை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். இப்போ அதே மார்க்குக்கு கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன்ஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 2021 கடைசியாக எடுத்தக்கூடிய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை அதே ஃபேக்டரில் தான் இருந்தது. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா மோர் ஆர் லெஸ் வந்து சிமிலாரிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸும் நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரோம். அப்போ இந்த வருஷமும் நம்ம சொல்லக்கூடிய மார்க்லேருந்து உங்களுக்கு சேஃப் சைடில் 2022 இவ்வளோ மார்க் இருந்தால் போதும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கம்மிங் 7th செப்டம்பர் வந்து நம்ம ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அந்த ரிசல்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வரக்கூடிய ரேங்க் லிஸ்ட்டில் தான் அதில் சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நம்ம கேட்டகரியில் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு தனியாக ஒரு லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதில் நம்ம மார்க் எல்லாமே நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும். நம்ம என்ட்ரி பண்ணி நம்மளுக்கு தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறது தனி ஸ்டேட் கோட்டாவுக்கு தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுவாங்க, அது ரெண்டுமே செக்ரிகேட் பண்ணி கொடுப்பாங்க. 92.5% 7.5% செக்ரிகேட் பண்ணி தருவாங்க. சரி, ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இங்கே வந்து சொல்லியிருக்கோம் லாஸ்ட் இயர் எவ்வளோ வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் நியர்லி ஒரு 36 கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு 92.5% தனியாகவும் 7.5% தனியாகவும் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஓசி கேட்டகரிக்கு 586 கடைசியாக அவங்க ஜாயின் பண்ண மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2021 586 மார்க்கு, பிசியில் 539, பிசி முஸ்லீமுக்கு 519, எம்பிசிக்கு 509, எஸ்சிக்கு 430, எஸ்சிஏக்கு 363, எஸ்டிக்கு 317. இந்த மார்க் தான் ஃபைனலாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 92.5 கேட்டகரியில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்குங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா 7.5 கேட்டகரியில் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு தனியாக ஒரு கோட்டா இருக்குது, அவங்க தனி கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓசியில் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல, அதுக்கு இருந்த சீட்டையும் அவங்க யாரும் ஜாயின் பண்ணலை. பிசி கம்யூனிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா 263, பிசி முஸ்லீமுக்கு 219, எம்பிசிக்கு 271,
எஸ்சிக்கு 220, எஸ்சிஏக்கு 255, எஸ்டிக்கு 249. கடைசியாக ஜாயின் பண்ண இந்த மார்க்கு தான் லாஸ்ட் இயரில் இருந்ததுங்க. இதை வச்சு தான் நம்ம இந்த வருஷம் உங்களுக்கு இந்த பேஸ் பண்ணி கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டி என்ன, அதுக்கான 7.5 மார்க் என்ன, 92.5 மார்க், நீங்கள் எந்தல நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஒரு சேஃப் சைடில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சஜஷன்ஸில் இருக்கலாம். இதில் இன்னொரு ஒரு விஷயமும், நீங்கள் 7.5 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 7.5 அப்ளை பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டும் இந்த வருஷம் 2022 எக்ஸாம் எழுதின ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜ் டிஃப்ரென்ஸ், பெரிய டிஃப்ரென்ஸ். அதாவது அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொன்று, அதில் எத்தனை பேர் வந்து நிறைய மார்க் வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா இது, ஏன்னா இந்த வருஷம் இந்த 7.5 அக்யூரேட்டாக இதுதான் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா நிறையா ஒரு டாப்பர்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல மார்க் வேரியேஷன்ஸ் கம்பல்சரி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் இது, சரிங்களா? ஓகே, அடுத்தது செமி கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சென்னையில் கேகே நகரில் ஒரு காலேஜஸ் இருக்கு இல்லையா, இஎஸ்ஐசி, அந்த காலேஜஸ்லையுமே ரெண்டு கேட்டகரியாக பிரித்து தான் கவுன்சிலிங் நடந்துக்கும். அதில் 92.5, 7.5. லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 591 மார்க்கு கடைசி மார்க்குக்கு கிடச்சிருக்கு. இதுதான் கடைசியாக ஜாயின் பண்ண மார்க்குங்க. பிசியில் பார்த்தீங்கன்னா 575, பிசி முஸ்லீமுக்கு 576, எம்பிசிக்கு 546, எஸ்சிக்கு 447, எஸ்சிஏக்கு 389, எஸ்டிக்கு 346. இந்த மார்க் ரேஞ்ச் வரைக்கும் இந்த கேட்டகரியில் வாங்கியிருந்தாங்க. அதே போல் 7.5 பார்த்தீங்கன்னா ஓசியில் எஸ்சிஏ, எஸ்டி இந்த மூணுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அதை ஜாயின் பண்ணல, அந்த கேட்டகரி வைஸ் உள்ளே என்ட்ரு ஆகலை. ரிமைனிங்கில் பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டியில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 265 எடுத்திருந்த ஸ்டூடெண்ட்ஸு செமி கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிசி முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா 313 எடுத்திருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எம்பிசியில் 289, எஸ்சியில் 250. இந்த மார்க் ரேஞ்சில் இருந்தவங்க எல்லாமே இந்த காலேஜை ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணாங்க லாஸ்ட் இயர் 2021 நடந்த கவுன்சிலிங்கில். அதே போல் ப்ரைவேட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா நியர்லி 18 காலேஜஸ் இருக்குது. இங்கேயும் அதே போல் 92.5%, 7.5%. இந்த 7.5% அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு அலாட் பண்ண ஒரு இடஒதுக்கீடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டே வந்து பே பண்ணியிருந்தாங்க. இந்த இதை தான் நம்ம வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா 92.5 ஓசிக்கு 523 மார்க்கும், பிசிக்கு 495, பிசி முஸ்லீம்க்கு 484, எம்பிசிக்கு 472, எஸ்சி 383, எஸ்சிஏ 300, எஸ்டி வந்து 200. இந்த மார்க்குக்கு கிடைச்சிருக்கு ப்ரைவேட் காலேஜஸில். அதுவே 7.5 பாருங்கள், 261 ஓசி கேட்டகரிக்கும், 235 பிசி கேட்டகரிக்கும், 216 பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கும், 241 எம்பிசி கேட்டகரிக்கும், 196 எஸ்சி கேட்டகரியிலையும், 239 எஸ்சிஏலையும், 232 எஸ்டிலையும் வாங்கியிருக்காங்க ப்ரைவேட் காலேஜஸில். 7.5 கேட்டகரியில் கவர்மெண்ட் பே பண்ணக்கூடிய கேட்டகரியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த 7.5 பாருங்கள், மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா இந்த லைனில் அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 271 வரைக்கும் உள்ள என்ட்ரு ஆயிருந்தாங்க எதில், எம்பிசியில். அதே போல் செமி கவர்மெண்ட்டில் மேக்ஸிமமாக பார்த்தோம்னா 313 அப்படிங்கிறவங்க பிசி முஸ்லீமில் இருந்தாங்க, ரெண்டு சொல்லியாச்சு. ப்ரைவேட் காலேஜஸில் பாருங்கள் மேக்ஸிமம் மார்க்கு இந்த இடத்துல 261 ஓப்பன் கம்யூனிட்டி, ஸோ ஓப்பன் கம்யூனிட்டி கூட விட்டலாம். அதுக்கு அடுத்தது கேட்டகரியில் பார்த்தோம்னா அதுக்கு அடுத்தபடியான மேக்ஸிமம் மார்க் என்ன இருந்தது, 241 எம்பிசி கேட்டகரியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 300 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுனாலே நாம் வந்து 7.5 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு சாலிடாக நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வருஷமும் நமக்கு சான்சஸ் வந்து அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு சேஃப் மார்க், இவ்வளோ இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு ரிகக்னிஷன் தான் நம்ம வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்குன்னு தனி ரேங்க் லிஸ்ட் வரும், நீங்கள் தனியாக அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு இவ்வளோ மார்க்குக்கு வேரியேஷன்ஸ் வரலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான் இது, சரிங்களா? ஏன்னா இப்போ கம்மிங் செப்டம்பர் 7 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ரேங்க் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அது எல்லாமே ஆல் இண்டியா கோட்டாக்கு.
தமிழ்நாட்டில் நீங்கள் தனியாக பார்ட்டிசிபேட் பண்ணோம், ஸ்டேட் கோட்டா தனியாக பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா நம்ம மறுபடியும் ஒரு டைம் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் வரும். அந்த ரேங்க் லிஸ்ட் வச்சு தான் நம்ம இந்த வீடியோஸ்க்கு வந்து சொல்லியிருக்கோம். அந்த ரேங்க் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் வரலாம், என்ன மார்க் இருந்தால் வரலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங்ஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸு, கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பு மயில் நீட் அகாடமி அப்படிங்கிற ஒரு குரூப் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு ரெண்டு குரூப்ஸ் அதில் இருக்குது. ஒன்று தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7.5 கேட்டகரிக்குன்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று நார்மல் மயில் நீட் அகாடமி அப்படிங்கிற குரூப். இந்த ரெண்டு குரூப்பில் நீங்கள் எந்த குரூப்பில் வேணாலும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கான டவுட்ஸை வந்து நாங்கள் கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் நீட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.